வணக்கங்க ஐயா இப்போ இந்த ஞானங்கிறத வந்து நம்ம இவ்வளோ நாளாக தியானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம் எல்லாருமே அப்படி தான் கொடுத்துட்டு வர்றாங்க முன்னோர்கள் இருந்து ஆனால் பார்த்தா அவங்க எல்லாருமே இந்த மலை இந்த இயற்கையோட தான் இருந்துட்டு பண்ணுற மாதிரி அப்படியே காண போயிடுறாங்க ஞானம் அது அதுதான் ஞானம்னு இவ்வளோ நாளாக நம்மளாம் நினச்சிட்டு இருந்தேன் நான்லாம் ஆனால் இங்கே புரிதல் தான் ஞானங்கிறது தெல்ல தெளிவாக நம்ம நாங்கள் உணர்ந்துட்டோம் இதுதான் கான்செப்டு இதுதான் கரெக்டுன்ட்டு மக்களுக்கு இதை எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது தியானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தியானம் தான் ஞானம்னு ஏதோ அதை தான் பிடிச்சிட்டு தியானம் பண்ணிவிட்டு மலை மலையாக போய்கிட்டு தனிமையாக தேடி போயிட்டு சித்தர்கள் அடங்கி இருக்கிற அந்த சமாதிகளுக்கு போயிட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் இந்த புரிதல் தான் ஞானங்கிறத புரிஞ்சுட்டு எப்படிங்க இது எப்படி இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நாம் ஞானம் அடைஞ்சிட்டோம் நம்மளை பார்த்து ஒருத்தர் பிரம்மாண்டமாக நினைக்கிறாரு நம்மகிட்ட வந்து ஆலோசனை கேட்குறாரு ஒன்றும் பண்ண வேண்டாம்னுட்டு சொன்னால் அவர் திருப்தி அடைவாரா நான் எதுவுமே பண்ணுறது இல்லை தான் இருக்கேன்னுட்டு சொல்லி நீங்கள் சொல்லிடுவீங்க உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டும் அதுதான் அது அவங்ககிட்ட சொன்னான்னா அவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் ஆகும் கம்யூனிகேட் ஆகாது அப்போ அவங்க புரிகிற லாங்குவேஜில் அவங்களுக்கு இதை செய்ய அதை எதே எதையொன்னே சொல்லி கொடுக்குறதுக்கு இது தியானம் வந்து உதவியாக இருக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு ஒரு தியானத்தை பண்ணான்னா கொஞ்சம் நேரம் நிம்மதி கிடைக்கும் ஆனால் பிறகு அவங்களே ஓடிடுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் தான் நிற்குது அதுக்கு பிறகு போயிருதும்பாங்க பிறகு அவளை திருப்பி திருப்பி பயிற்சி பண்ணி கடைசியில் ஒன்றும் பண்ண வேண்டாம்னா அதுக்கப்புறம் தான் அவங்க விடுறதுக்கு தயாராகுவாங்க எடுத்தடுப்புலேயே அவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்கிறத அவங்களையுமே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அது அது முதல்ல சொன்னான்னா அவங்களுக்கு எடுக்காது ஆனால் அதே நேரத்தில் கஷ்டத்தோடு வராங்கன்னு வச்சுடுங்க மன கஷ்டத்தோடு வர்றவங்களுக்கு இதே இது அர்த்தம் இப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக ஒன்றும் பண்ணதில்லை என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால் அவங்க சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் அப்படியே ஏற்றுக்கிடுங்கன்னே அர்த்தம் இப்போ இது வந்து யாருக்கு அப்ளைபிள் ஆகும்னு சொன்னால் மன கஷ்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இது அப்படி ஆகும் அதுலேயுமே கூட நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு தான் அதையும் கொஞ்சம் இது பண்ணும் ஏன்னா கூட உங்கள் மன கஷ்டத்தை மனப்பூர்வமாக ஏற்றுடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க கூட தப்பாக நினச்சிருவாங்க என்னடா இவர் நம்மளுக்கு சாபனெலாம் கொடுக்குறாருன்ன மாதிரி அதனால அதையுமே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் சொல்லணும் இதனை வந்து போராடி ஜெயிக்க வேண்டியது தன்னாலே போயிடும் நீ அதை ஏற்றுக்கிட்டான்னா போயிடும் ஏற்றுக்கிடலைன்னா இருந்துக்கிட்டே இருக்கும்ங்கிற மாதிரி அவங்க விளங்குற மாதிரி சொல்லணும் அப்போ மன கஷ்டம் உள்ளவங்களுக்கு இது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம் அவங்களுக்கு தியானங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை மற்றபடி ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து கொஞ்சம் தியானத்தை சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுத்தா மாதிரி தெரியும் அப்புறம் அடுத்த கட்டத்தில் அவங்களே வந்துடுவாங்க ஆனால் இப்போ நம்மளை பார்த்தோன்னா எங்கள் சுற்றியும் தியானம் பண்ணினவங்க தியானத்தில் பலன் அடைஞ்சவங்க விடுபட்டவங்க அதனால பிரச்சனையானவங்க எப்படி சொல்லி அப்படி தான் நிறைய கூட்டங்கள் இருக்காங்கல்ல அதனால் இப்போ நம்ம சொல்கிறது அவங்களுக்கு சொன்னான்னா நம்ம டைரெக்டாக கூட சொல்லலாம் தியானத்தினால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதுவும் வேறு ரோட்டு கொண்டு போகுது ஒன்றும் பண்ண தேவையில்லாங்கிறத புரிஞ்சிக்கிட்டா போதும்ங்கிறத நாம் அப்படி டைரெக்டாக கூட சொல்லலாம் இன்னொரு கேள்விங்க சித்தர்கள் கான்செப்டமும் நம்ம ஞா சித்தர்களுடைய கான்செப்டும் இப்போ ஞானம் இந்த புரிதல் கான்செப்டும் ஒன்றுங்களா இல்லை அது வேறு இது வேறுங்களா அதாவது சித்தர்கள்ங்கும் பொழுது அவங்களுக்கு சில சக்திகள் உடையவங்களாக சித்தரிக்கப்படுது இப்போ தியானம் பண்ணி ஒருவங்க ஆரம்ப காலங்களில் தியானங்கள் பண்ணி சக்திகள் அடைஞ்சிருக்கலாம் அந்த ஆனால் அந்த சக்திகள் வந்து பிரயோகம் பண்ணவே முடியாது பிரச்சனைகள் ஆயிரும் அது இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு லேடி அவங்க பேர் பாப்பா சாமின்னு சொல்லி பேர் எங்கள் ஏரியாவில் அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸானவங்க அவங்களுக்கு அவங்களையே அவங்களுக்கு கோயிலே கட்டி அவங்களே வழிபடுற மாதிரிலாம் கூட குரூப்பெல்லாம் இருந்தாங்க ஒரு முறை வந்து அந்த லேடி நாப்போ அட்வொகேட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரம் என்னை பார்க்குறக்கு வந்தாங்க அப்போ வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்டான்னா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படி சொல்லி சொல்லி சொல்லிச்சு அப்போது அவன்கிட்ட கேட்டேன் அம்மா உங்களுக்கே நிறைய சக்திகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னுட்டு வந்து ஏன்ட்ட வந்து நிற்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னான்னு சொன்னால் அந்த சக்தியெல்லாம் இருக்குது இன்னும் இப்போ நான் நினச்சா இப்போ அந்த அனுமான சுற்று அந்த அவங்களுக்கு அந்த அனுமானே சொல்லுது என்கிட்ட சொல்லு இப்போ நான் அவனை போட்டு தள்ளிடுறேங்குது ஆனால் அதெல்லாம் பெரிய பாவம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதியா அதெல்லாம் பெரிய கர்மா இப்படி நான் வந்து யார் யாரில்லாமல் இன்னும் இல்லாமல் கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டதெல்லாம் அப்படியே செஞ்சு கொடுத்தது எனக்கு நிறைய கர்மாவை வந்து சேர்ந்துட்டு அதனால் நான் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ வந்து சக்தி என்கிட்ட இருக்குது எந்த சக்தியும் என்னை விட்டு போகலை என்கிட்ட தான் இருக்குது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லையா அதனால நமக்கு அதெல்லாம் அந்த கர்மாவுக்கு உரோதமாக நம்ம எதாவது எல்லாருமே அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் ஆகிட்டு இருக்குது நாம குறுக்கப்போகுந்து என்னை தேவையான பண்ணணும்னு சொன்னால் அந்த கர்மம் நமக்கு தான் வந்து சேரும் அதனால் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சித்தர்களுடைய ரேஞ்சு அதுதான் அவங்களும் வந்து சக்திகள் இருக்கலாம் அந்த சக்தினால எந்த பிரயோஜனம் இல்லை அதனால் பேசாமல் இப்போ அவங்க அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி இவங்க காடுகளுக்கு போய் எங்கேயே போய் அமைதியாக உட்காந்துடுறாங்க பிறகு அவங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானம் லிபரேஷன்ன்றது கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்கக்கூடிய ஒன்று இது நம்ம வாழ்க்கையை நம்ம எல்லாருமே தெய்வங்களாக மாற்றக்கூடிய ஒரு அம்சம் அது அதனால் ஞானமும் லிபரேஷன் தான் இருக்கையிலேயே உயர்ந்தது சித்தர்களை விட மேலானது